சேலத்தில் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் அங்கு இருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடுதான் நாளை சேலத்தில் நடைபெறுகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பெத்தநாயக்கம்பாளையத்தில் தான் மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த மாநாடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு இன்று காலையிலிருந்தே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இளைஞரணியின் வாகனங்களில் அணியணியாக வந்து கொண்டிருக்கார்கள். இதன் காரணமாக இன்று காலையிலிருந்து இந்த மாநாட்டு பகுதி என்பது ஒரு பரபரப்பான பகுதியாக மாறியிருக்கிறது, ஒரு விறுவிறுப்பான களை கட்டிய ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பெத்தநாயக்கம்பாளையம், அதாவது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி பெத்தநாயக்கம்பாளையத்தில் தான் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு திடல் அமைந்திருக்கிறது. குறிப்பாக மாநாடு திடல் என்பது 1.5 லட்சம் பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டின் முகப்பு என்பது தந்தை பெரியார் நுழைவாயில் என்ற அந்த வகையில் முகப்பு வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு நடக்கக்கூடிய சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் எங்கும் திமுகவின் அந்த இருவண்ண கட்சி கொடிகள் முழுமையாக பறந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாக்கோல காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த மாநாட்டை காண்பதற்காக, நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டை காண்பதற்காக இன்று காலையிலிருந்து அணியணியாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இளைஞரணியினர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்பதின் காரணமாக இங்கு 8000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கார்கள். அதாவது ADGP அருண் அவர்கள் தலைமையில் 8000 காவல்துறையினர் பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கார்கள். 1000+ வாகனங்கள் வருவதன் காரணமாக இங்கு 100+ இடங்களில் 300 ஏக்கர் பரப்பளவில் வாகனங்கள் நிறுத்தும் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த மாநாடு ஒரு சாதனை படைக்கும் மாநாடாக அமைய ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளரான அமைச்சர் நேரு, அதேபோல இந்த மாவட்ட செயலாளர்களான SR சிவலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி ஆகியோர் முன்னின்று கடந்த 4 மாத காலமாக தினந்தோறும் இந்த இடத்தை பார்வையிட்டு மாநாட்டு பணிகளை முடுக்கிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த மாநாடு இறுதிக்கட்ட நிலையில் எட்டியிருக்கிறது. விறுவிறுப்பான பணிகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் வருவதின் காரணமாக மாநாடு பகுதி ஒரு சுறுசுறுப்பான பகுதியாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் தான் மாநாடு நாளை காலை நடைபெறவிருக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் அவர்கள் தனி விமானம் மூலம் சேலம் வருகிறார். சேலத்திலிருந்து பின்னர் சாலை மார்க்கமாக அவர் இங்கு இந்த மாநாடு நடக்கும் இந்த திடல் பகுதிக்கு வருகிறார். இந்த மாநாட்டு திடல் பகுதியில் இன்று மாலை பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1000+ இருசக்கர வாகனத்தில் பங்கேற்கும் அந்த பேரணி நடைபெறுகிறது. அந்த பேரணியை பார்வையிடுகிறார். அதே போல சென்னையிலிருந்து இந்த மாநாட்டு சுடர் எடுத்து வரப்பட்டது. அந்த சுடர் இன்று மாலை மாநாட்டு சுடரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டு பகுதியில் அவர் ஏற்ற இருக்கிறார். இந்த வகையில் அந்த மாநாடு இன்று மாலை பார்வையிடுகிறார். அதே போல இன்று மாலை அதாவது 1000 ட்ரோன்கள் மூலம் புதிய தொழில்நுட்பத்தில் வானத்தில் வர்ண ஜானங்கள் படைக்கும் அந்த ஒளி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதையும் பார்வையிட்டு விட்டு பின்னர் பந்தலை பார்வையிட்ட முதலமைச்சர் இன்று இரவு சேலத்தில் தங்குகிறார். நாளை காலை என்பது இந்த மாநாடு துவங்குகிறது. அந்த மாநாட்டிற்கு காலை 9 மணி அளவில் வீரபாண்டியார் மேடை என்ற அந்த கொடி மேடையில் கனிமொழி MP அவர்கள் இந்த மாநாட்டினை கொடியேற்றி துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் பேராசிரியர் மேடை, வீரபாண்டியார் கொடி மேடை, முரசொலி மாறன் அவர்களின் புகைப்பட கண்காட்சி திடல் என பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக போராளிகள் பெயரில் பல்வேறு தோரண வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று மாலைதான் திமுக தலைவரும் அதேபோல தமிழ்நாடு முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அவர்கள் வருகிறார். இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது இந்த மாநாட்டின் தலைவர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாக தற்போது இங்கு ஏராளமான திமுக இளைஞரணியினர் திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாநாடு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல்வேறு முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகிறது. அந்த மாநில உரிமையை மீட்கும் ஒரு முழக்கம் எழுப்பக்கூடிய இந்த மாநாடாக இதனை நடத்த இளைஞரணியர் திட்டமிட்டிருக்கார்கள். அந்த வகையில் தான் இந்த மாநாடு ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாடாக நடத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் நேரு அவர்கள் தினந்தோறும் இந்த மாநாட்டை பார்வையிட்டு அவர் இந்த மாநாட்டை முடுக்கிவிட்டிருக்கிறார். அந்த வகையில் நாளை காலை இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. மாநாடு தொடக்கத்திலேயே
பல்வேறு பேச்சாளர்கள், அதாவது சிறப்பு பேச்சாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் இந்த மாநாட்டில் பேச இருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக இளைஞரணி கண்ட கலங்கள், திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம், நிதித்துறையில் மாநில உரிமைகள் பறிப்பு, தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி, மொழிப்போர் இந்தி திணிப்பு எதிர்ப்பு, கலைஞர் பாதையில் நம் தலைவர், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, தலைவர் ஆட்சியில் தொழில் புரட்சி என்பன போன்ற பல்வேறு சிறப்பு பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. பின்னர் நாளை மாலை 3 மணி அளவில் கனிமொழி எம்பி அவர்கள் பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். பின்னர் அதாவது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களும், பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களும் பேசுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இறுதியாக இரவு 7 மணி அளவில் அதாவது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் நிறைவு உரையாற்றுகிறார். இந்த நிலையில் தான் இந்த மாநாடு மிக பிரமாண்டமான முறையில் சாதனை படைக்கும் ஒரு மாநாடாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் 900,000 சதுரடியில் மிகப்பெரிய பிரமாண்ட பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1.5 லட்சம் சேர்கள் போடப்பட்டிருக்கிறது. 1.5 லட்சம் இளைஞரணியர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காணொலி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் பல்வேறு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வகையில் தான் இந்த மாநாட்டை ஒரு சிறப்பு மாநாடாக, ஒரு சாதனை படைக்கும் மாநாடாக நடத்த இளைஞரணிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.